ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டை ஆயில் தான் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆயிலை வந்து நீங்கள் ஒரு வாரம் மட்டும் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணால் போதும், உங்களுடைய எல்லா வெள்ளை முடியும் நல்லா கருகருன்னு மாற்றி கொடுத்துரும். மூணே மூணு பொருள்களை மட்டுமே வச்சு ரொம்ப சூப்பராக இந்த ஆயிலை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். இதை வந்து என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன், எந்த அளவுக்கு என் முடி வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத மட்டும் பாருங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் இதையே ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர்த்துக்கு ஹேர் டை ஒத்துக்க மாட்டேனது, ஹேர் டையே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹேர் டை ஆயிலை வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும். இளநறையாக இருந்தாலும் சரி, முதுநறையாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே க்யூர் பண்ணும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஒரு பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு வாரம் மட்டும் இதை தொடர்ந்து அப்ளை பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க, இந்த ஹேர் டை ஆயிலை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஹேர் டை ஆயில் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, சுத்தமாக ஈரம் இருக்கக்கூடாது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, பாதாம் தாங்க சேர்க்க போகிறோம். மூணு பாதாம் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தகுந்தது மாதிரி பாதாம் எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து நம்ம கருவேப்பிலை தான் எடுத்துருக்கோம். இந்த ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா காய வச்சுக்கோங்க, அல்லது ஒரு துணியில் போட்டு கூட தொடச்சிருங்க, உங்களுக்கு சீக்கிரம் வந்து ட்ரை ஆயிரும். இப்போ இந்த ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா ட்ரையாக அரைச்செடுக்க போகிறோம். அதாவது தண்ணியினு எதுவுமே ஆட் பண்ணாமல் அப்படி நம்ம பொல பொலன்னு இருக்கிற மாதிரி அரைச்செடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்செடுத்துட்டு வந்தாச்சு, பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கணும், நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அரைச்செடுத்துக்கணும், நல்லா பாதாமும் நல்லா அரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதில் இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று வச்சுக்கலாம், நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். நம்ம இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக சூடான உடனே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த கருவேப்பிலையும் பாதாமையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ சேர்த்தால் தான் கரெக்டாக இருக்கும், ஒன்றா எல்லாமே சேர்ந்து வறுபட்டு வரதுக்கு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம், எல்லாமே சேர்ந்து நல்லா வறுபட்டு வரட்டும். எல்லாமே நல்ல ஒரு பிளாக் கலருக்கு வறுபட்டு வரணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள். நம்ம கரிஞ்சீரகம் வறுபடுறது நமக்கு தெரியாது, ஆனால் வெந்தயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். அப்படியே தெரிஞ்சுக்கலாம் நல்லா வறுபட்டு வருது அப்படின்ட்டு. அரையும் குறையுமா நம்ம வறுத்து எடுக்கக்கூடாது, நல்லா ஃப்ரை ஆகணும், நல்லா ஒரு பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு புகை வருது பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வறுக்கணும். ஃபுல்லாக எல்லாமே டோட்டலாக நல்லா பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. கொஞ்சம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது, பாருங்கள் எப்படி கருப்பாக மாறிடுச்சு. இந்த மாதிரி இதை வந்து வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் விட்டோம்னா நல்லா ஆறிடும். இப்போ இதை வந்து ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுடலாம். பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி இருக்கணும் வறுத்திங்கன்னா. இப்போ நல்லா ஆறிடுச்சு, இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸ் பவுடர் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள். மிக்ஸி ஜாரில் ஃபுல்லாக நல்லா எடுத்து வச்சு எடுத்து விட்டுடலாம். நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கு, அதனால் நம்ம சலிக்கணுன்ற அவசியம் இருக்காது, இதை அப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு என் கையில் ஒட்டுதுன்ட்டு, நல்லா கறிக்கொட்டை கலரில் பிடிச்சிருக்கு பாருங்கள், நல்லா பிடிக்குது. இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் வந்து கொட்டி வச்சுக்கலாம்.
உங்களுக்கு வந்து நல்லா வறுபட்டால் தான் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஏன்னா பாதாம் நம்ம சேர்த்துருக்கோம்ல, அதனால் நல்ல ஒரு ஆயில் பசையாக இருக்கும்ல. சலிக்க வேண்டிய அவசியம் இருக்காது, அது பாருங்க நல்லா நைஸாக இருக்குது. அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இதில் என்ன நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்ல பியூர் தேங்காய்னே எடுத்துக்கோங்க, அதாவது செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயிலாக எடுத்துக்கோங்க, அதை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அந்த ஆயிலையும் நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் கோகோனட் ஆயில். இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு கொஞ்சமாக தான் பயன்படுத்தி காட்டுறேன், இங்கே பாருங்கள். போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துடணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கு பயன்படுத்துறது வந்து கோகோனட் ஆயிலாக தான் இருக்கணும், வேறு எந்த ஆயிலையும் பயன்படுத்தாதீங்க. நல்லா கட்டிகள் இல்லாமல் இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு நம்ம இதை வந்து ஒரு வாரம் ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமே நீங்கள் எடுத்து பயன்படுத்தி பாருங்கள், உங்கள் முடியெல்லாம் ஒரு வாரத்தில் நல்லா கருகருன்னு மாறிடுங்க. அந்தளவுக்கு 100% உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், என்ன கட்டிகள்லாம் இருக்குது, நல்லா கலக்க கலக்க நல்லா மிக்ஸ் ஆயிடும். இன்னும் கூட கட்டியெல்லாம் இருக்குது பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கட்டியே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி இந்த ஆயில் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், ஒரு வாரம் வச்சுருந்தேன். அந்த ஒரு வாரம் ஆயில் வந்து இந்த ஆயில் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கலர் பாருங்கள் நல்லா டார்க் ஆகிடும். உங்களுக்கு ஒரு வாரம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா டார்க் கலர் ஆயிரும், சூப்பராக இருக்கும் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு. இப்போ நான் அதை ரெடி பண்ணிவிட்டு அதே ஆயிலோடு சேர்த்து நான் ஊற்றி வச்சுருவேன். வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ரெகுலராக நான் ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வரேன். நல்ல ரிசல்ட் இருக்குது. உங்களுக்கு முடி அதிகமாக கொட்டினாலோ அல்லது நிறைய வெள்ளை முடி இருக்குது, இல்லை எனக்கு வந்து சின்ன வயசு தான் ஆகுது ஆனால் வந்து நிறைய வந்து வெள்ளை முடி வந்துருச்சு, இல்லை நிறைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வாங்க, நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் முடியெல்லாம் டோட்டலாக நல்லா பிளாக் ஆக்கி கொடுக்கும். இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் கையில் எடுத்து ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். அதாவது இப்போ ரெடி பண்ண உடனே இந்த மாதிரி இருக்குது, ஆனால் இதை வந்து நீங்கள் ஒரு வாரம் இன்னும் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் நல்ல ஒரு பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆயிரும். அது இல்லாமல் நம்ம முடியில் வந்து நல்லா பிடிக்கும், எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் முடியெல்லாம் நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கும். நீங்கள் நிறைய ஹேர் டையெல்லாம் யூஸ் பண்ணுறோம் பிளாக்காகவே ஆக மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க, அவங்கெல்லாம் இந்த மாதிரி டை ஆயில் வந்து ரெடி பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு வாரத்தில் உங்கள் முடியில் நல்லா கருகருன்னு மாறிடும். அதுக்கப்புறமே நீங்கள் ஹேர் டை பக்கமே போக வேணாம், அந்தளவுக்கு செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. சும்மா எடுத்ததுக்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதே மாதிரி நம்ம முடியிலையும் பிடிக்கும், நீங்கள் வாஷ் பண்ணால் கூட உங்கள் முடியிலேருந்து போகாது, அப்படியே கலர் வந்து நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிடும். பிடிச்சதுக்கப்புறமேட்டு உங்கள் முடி நல்லா டோட்டலாக பிளாக் ஆக்கி கொடுத்துரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ அந்த ஹேர் டை ஆயிலில் வந்து நான் என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன், எவ்வளோ அளவுக்கு நமக்கு இன்ஸ்டண்ட்டாக நம்ம முடியை வந்து நல்லா கருமையாக்கி தருது அப்படின்றத பார்க்கலாம். இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒரு வாரம் குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் மட்டும் இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க, உங்கள் டோட்டல் வெள்ளை முடியும் நல்லா கருகருன்னு மாறிடும். இதை வந்து எல்லாருமே பயன்படுத்தலாம், சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஹேர் டை ஆயிலை வந்து யூஸ் பண்ணிட்டு வரலாம், எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் வராது. அதே மாதிரிங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த அளவுக்கு உங்களுக்கு முடி கொட்டுதோ இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா அந்தளவுக்கு உங்கள் முடி கொட்டுறது உடனே நின்றும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஹேர் டை ஆயிலை என்னுடைய ஹேரில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன், வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த ஹேர் டை ஆயிலை என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ண போகிறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக கையில் தொட்டுக்கோங்க, எப்படி இருக்குது பாருங்கள், எந்த அளவுக்கு கலர் இருக்குது பாருங்கள், நல்ல ஒரு பிளாக் கலர் இருக்குது. இதே மாதிரி நம்ம முடியில் பிடிக்கும் உங்களுக்கு நல்ல. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு நிறை முடிகள் இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பாருங்கள் அப்ளை பண்ண உடனேயும் என் முடி வந்து எவ்வளோ பிளாக்காக சேஞ்ச் ஆகுது பாருங்கள், எந்த அளவுக்கு கருகருன்னு ஆயிடுச்சு பாருங்கள். பெரும்பாலும் நமக்கு இந்த உச்சந்தலையில் தான் வெள்ளை முடிகள் அதிகமாக தெரியும், அந்த இடத்துல நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அதேமாதிரி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு நிறைய முடிகள் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 hours அப்ளை விட்டுருங்க. விட்டதுக்கு அப்புறமேட்டு தான் ஹேர் வாஷே நீங்கள் பண்ணணும், அப்போ தான் நல்லா உங்களுக்கு வேர்க்கால்களில் பட்டு முடி வந்து நல்லா கருமையாக மாறும், நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அப்ளை பண்ண உடனே வாஷ் பண்ணாதீங்க, எவ்வளோ பிளாக்காக இருக்குது பாருங்கள், பாருங்கள் எப்படி இருக்குது, எவ்வளோ கருகருன்ட்ருக்கு, சூப்பராக இருக்குது.
அப்ளை பண்ணிட்டனால இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துக்கோங்க கையோட, நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணும்பொழுது. நல்லா இந்த மாதிரி ரெண்டு கையிலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா இப்படி உங்கள் முடியும் நல்லா வளரும். அது மட்டும் இல்லை நல்லா கருகருன்னே மாறிடும் உங்கள் முடி. இந்த இதே மாதிரி நீங்கள் ஒரு வாரம் மட்டும் பண்ணுங்கள், அதிகமாக கூட நீங்கள் பண்ண வேணாம், ஒரு வாரம் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் டோட்டல் முடியும் சூப்பராக மாறிடும். உங்களுக்கு நிறைய முடி இருக்கிற இடமே தெரியாது, அந்தளவுக்கு சூப்பராக சேஞ்ச் ஆயிடும். சும்மாவே சின்ன ஒரு 10 வயசு 8 வயசு குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி ஹேர்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு நீங்கள் குளிக்க போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா போதும். இதில் நம்ம என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா கருஞ்சிரகம், வெந்தயமும், கருவேப்பிலை, இது மூணு தான் சேர்த்துருக்கோம். அதனால் எந்த விதமான சைட் எஃபெக்ட் நமக்கு பண்ணாது, ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். முன்பகுதியிலலாம் இந்த மாதிரி அப்படி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. முன்பகுதியில் பெரும்பாலும் நமக்கு வெள்ளை முடிகள் நல்லா தெரியும். அதேமாதிரி இந்த காது ஓரங்களில் இப்போ நான் முடியை நல்லா தூக்கி கட்டிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே விட போகிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலன் கொடுக்கும், பயன்படுத்தி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.